அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய லேப்டாப் அண்ட் பிசியில் வந்து எப்படி ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணி, எப்படி ப்ளே ஸ்டோர் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுடைய பிசி அண்ட் லேப்டாப்பில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி, அது மூலமாக உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து லேப்டாப்லேயே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன ஸ்டெப் வந்து சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணி நான் டைப் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வந்து கிடைக்கும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து சிம்பிள் ஸ்டெப்பு தான், சரிங்களா? அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து காட்டிடுறேன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் கிளிக் டூ ஃபிக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இவங்க என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பியூட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸில் போய் பயோஸ் மோடில் போய் நம்ம எனபிள் பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பயோஸ் கீ வந்து எது அப்படின்னு உங்களுக்கு தெரியலேன்னு வைங்களேன். ஸோ அந்த லேப்டாப் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்னதாக ஒரு ஓட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓஎஸ் மாத்துறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயோஸ் மோடு போகிறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஓஎஸ் மாற்றையில் அவங்க பயோஸ் மோடுக்கு போய் தான் வந்து ஓஎஸ்ஸே மாற்றுவாங்க. இப்போ அந்த ஹோலுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சை வச்சோ இல்லை பின்னூசி வச்சோ நான் குத்த போகிறேன். ஸோ நான் அதுக்காண்டி ஒரு சின்ன குச்சி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து குச்சை வச்சு யூஸ் பண்ணாதீங்க, பின்னூசி இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த குச்சி வந்து ஒடிஞ்சு அதுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், ஸோ அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த ஹோலுக்குள்ளே அந்த குச்சை விட்டு நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் தான், ஸோ லோகோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நார்மல் ஸ்டார்ட்அப்னு கேட்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ் செட்டப்ஸ்னு காட்டுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ் செட்டப்ஸுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ பயோஸ் செட்டப்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் வந்து பட்டனை வச்சு தான் ப்ரெஸ் பண்ண முடியும். மவுஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து வாங்க. இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி அப்படின்ற இந்த டெக்னாலஜியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஏஎம்டி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இந்த ஜஸ்ட் அந்த அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக அந்த ஏஎம்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இதில் வந்து எனபலான்னு கேட்கும். ஸோ மேலே வந்து எனபல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது எனபல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து சேவ் பண்ணணும்னா சேவன் போட்டு எக்ஸ்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப்என் ப்ளஸ் F10, அதாவது எஃப்என்னை பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து F10 வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சேவ் ஆகிட்டு அதுவே வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து அதை நான் கொடுத்துட்றேன். ஸோ எஸ்ஆனோவான்னு கேட்குது. இதில் வந்து எஸ்ன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நோவில் கொடுத்துடாதீங்க. எஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து எப்பயும் போல் மறுபடியும் வந்து உங்களுக்கு ரீஸ்டார்டிங் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கோ பிளேயர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஆப்ஷன் மேலே வந்து காட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே காட்டலை, வெல்கம் டு கோ பிளேயர் அப்படின்னு. இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. இப்போ கீழே வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ கீபோர்ட் அண்ட் என்டர், ஸோ பிளேயிங் வித் கீபோர்ட், ப்ரெஸ் F12, சுவிட்ச் ஆன் ஆஃப். ஸோ உங்களுக்கு கீபோர்டு வேணுமா வேணாமா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் F12 வச்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க சும்மா ஒரு டெமோக்கு வந்து ஒரு பிக்சரில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து கேம்ஸும் வந்து உங்களால் சப்போர்ட் பண்ணிக்க முடியும், விளாண்டுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம், அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ அந்த கேம்ஸ்க்கான ரெசல்யூஷன் எல்லாமே வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்லலாம் வந்து நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க.
ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வச்சுருக்கிற என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ ப்ளே ஸ்டோர் மட்டுமே தனியாக வந்து நம்ம அப்படியே ஆண்ட்ராய்டு மொபைலில் தனியாக அந்த ப்ளே ஸ்டோர் இருக்குது, அந்த ப்ளே ஸ்டோர் மட்டும் தனியாக நம்மளுடைய பிசிஎன் லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாதா? இந்த மாதிரி கோ பிளேயரு, நாக்ஸ் பிளேயரு இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம தேர்ட் பார்ட்டி மூலமாக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ப்ளே ஸ்டோர் மட்டும் டெடிக்கேட்டாக தனியாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தனியாக வந்து ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு எந்த விதமான ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி தனியாக ப்ளே ஸ்டோர் மட்டுமே டெடிக்கேட்டாக வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ப்ளே ஸ்டோர் வந்து நான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதில் வந்து நான் கேம் விளாட்லாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய பிசிஎன் கம்ப்யூட்டர் லேப்டாப்பை பொறுத்து இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு பேசிக் வேரியண்ட் லேப்டாப்பு, இதே கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் அப்படின்னா அதில் நீங்கள் கேம்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே விளையாட முடியாது. சின்ன சின்ன யூஸ் வேணால் பண்ணிக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு வாட்ஸ்அப்பு, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மித்தபடி நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோர் மூலமாக ஏதாவது வந்து ஒரு கேம்ஸு, ஒரு பப்ஜியே இருக்கட்டும், ப்ளே ஸ்டோர் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மொபைல் பப்ஜியே வந்து நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ரேஞ்சில் வந்து ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? இது வந்து ஒரு சும்மா ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன சின்ன டாக்குமெண்ட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேம்ஸ் விளாடணும் அப்படின்னா அதுக்குன்னே தனியாகவே வந்து டெடிக்கேட்டடாக வந்து அந்தந்த ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணி கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி கேம்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து அதை எல்லாமே என்னால் போட முடியாது. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் போட முடியாத வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் சேனல், அங்கே வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கேம் வீடியோஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் வீடியோஸாக இருக்கட்டும், என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃப்ரீ டைத்தில் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் மேக் பண்ணி அங்கே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதனால் எதுவுமே வந்து யூடியூப்பில் பண்ண முடியல. சும்மா வந்து பேச வேண்டியதாக தான் இருக்கே தவிர ஒரு டெமோவுக்கு கூட எதுவுமே காட்ட முடியல. அப்படி காட்டிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் யூடியூப்பில் வந்து எதுவுமே வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல, ஓப்பனாகவும் பேச முடியல. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே டீட்டெயிலாக ப்ராப்பராக எப்படி டவுன்லோட் பண்ணி, எப்படி இன்ஸ்டால் பண்ணி, எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஈஸியாக எல்லா ஸ்டெப்புமே வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் யூடியூப்பில் வந்து எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸ் வீடியோ, கேம்ஸ் ரிலேட்டட் வீடியோ, ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து போட முடியாது, சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வாட்ஸ்அப் சேனலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.